ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். பிரெட் ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 4 ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பிரெட் எதுனாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அது வந்து பெருசாக இருந்ததுனால ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணுங்கும்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி வந்து நான் தூள் தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம இதை எப்படி சேர்க்குறோங்கிறத பார்ப்போம். இப்போ நான் அந்த உருளைக்கிழங்கை வந்து உதுத்துக்க போகிறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் நான் இதை போட்டு இது பண்ணுறேன். ஆறி இருக்கு லைட்டாக. இதை உருளைக்கிழங்க இப்போ வந்து உதுத்து வச்சுருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி வந்து போடுறேன். இன்னொரு 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி வந்து போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து போட வேண்டியதுதான். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரெட்டை வந்து நம்ம தண்ணியில் ஒரு முக்கு முக்கிட்டு கொஞ்சம் அது ஊறுற மாதிரி அதை எடுத்து நம்ம இப்போ ரெண்டு கையாலையும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது வந்து நல்லா தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். அப்புறம் இதில் போட வேண்டியதுதான். இப்போ நம்ம நினச்சி வச்சுருக்க பிரெட்டை வந்து மேலாப்பில் இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா இப்போ நம்ம வந்து பிசைய வேண்டியதுதான். இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவரை கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். அதில் இதை ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம பரட்டி எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையில் உருட்டிட்டு இப்படி நீள சைஸில் பண்ணிட்டு இது வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டு இப்படி கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து இதை டிப் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பிரெட் க்ரம் இருக்குது பாருங்களேன், அதில் இது மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அப்படி உருட்டி இப்படி வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து உருட்டி பிரெட் க்ரம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சுட்டுச்சு, நம்ம வேக வைக்கலாம். இது வந்து நீங்கள் மிதமான சூட்டில் வந்து வேக வைங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கருகிடும். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டு பொரிக்கணும். இப்போ வந்து பிரெட் ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி காஃபி டீயோடு நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது எல்லாரும் பண்ணுறது தான். நான் எங்கள் வீட்டில் பண்ண அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இதை வீடியோவாக நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்கள் டூத்பிக்கில் குத்தி கூட இந்த மாதிரி சாஸில் தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று, இது மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு மசால் பிரெட் எல்லாம் போட்டு ரோலாக பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கெஸ்ட்டு அடுத்த நாளைக்கு வர்றாங்கன்னா நீங்கள் முதல் நாள் இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த நாள் கெஸ்ட்டு வர்ற அன்னைக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக கரைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் இது மாதிரி பரட்டி எடுத்துகிட்டு சுட சுட நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே வந்து நல்லா கோட்டாகி உங்களுக்கு வந்து கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா ஒரே டைமில் நம்ம நிறைய பண்ணி வச்சிட்டோம்னா கூட இதை வந்து ஒரு பாக்ஸில் அழகாக அடுக்கி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். டெய்லி சாயங்காலம் வேணுங்கும்போது ஒரு 2 பீஸ் எடுத்து நீங்கள் மைக்ரோவேவில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.